ஹாய் guys, வெல்கம் பேக் to மை சேனல் happy mind அண்ட் happy லைஃப் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கிராம்பு சீரகம் பட்டை ஏலக்காய் வெங்காயம் தக்காளி மல்லித்தூள் மஞ்சள் தூள் தூள் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை அண்ட் சிக்கன் இப்போது எப்படி செய்லான் பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் ரெண்டு பட்டை போடுற கிராம்பு ஏலக்காய் இது கொஞ்சம் வதங்கட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கன் தான் எடுத்திருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக வெங்காயம் அப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் இப்போது சிக்கன் எடுத்துக்கலாம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கனை நல்ல இஞ்சி பூண்டோடு சேர்த்த மாதிரி நல்லா கலரி விடுங்க ஓகே அடுத்ததான் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் சிக்கனில் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் சாப்பிட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓகே அப்பப்போ எடுத்து கலறி விடுங்க அடி பிடிக்காம இருக்கணுன்றதுக்காக அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நல்லா கலறி விடுங்க இப்போது இதுக்கும் மூடி போட்டு வச்சுடுறேன் ஓகே ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் அடுத்து எடுத்து பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமாவே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறேன் நான் ஸ்டார்டிங்லேருந்து தண்ணி ஊத்தல ஸோ அந்த கிரைண்ட் பண்ண மிக்ஸியோட இருந்தே நான் தண்ணி கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா அந்த தண்ணி தான் ஊற்றுறேன் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சப்பாத்தி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ஓகே ஃபேன்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் subscribe பண்ணுங்க thanks for watching